விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு குலதெய்வம் தெரிந்துவிடும் குலதெய்வம் வாய்க்கட்டி இருந்தாலும் சாபம் இருந்தாலும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குலதெய்வம் தெரியவில்லை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு கஷ்டம் என்னடாது நம்ம குலதெய்வத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே என்ன தான் நம்ம வந்து நாம் சொன்னாலும் இந்த காமாட்சியம்மனை வணங்குங்க அப்படின்னு நாம் சொன்னாலும் இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு தெரியவில்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் அதை நினச்சி கவலைப்படுறாங்க ஒரு சிலர் வந்து காமாட்சி அம்மனை நம்மளுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வணங்கி வணங்கி நல்லாவும் ஆயிட்டு வராங்க ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எங்கள் குலதெய்வத்துக்கு வாய் கட்டியிருக்குறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா எங்களுக்கும் சேவனை செஞ்சுக்கிறாங்கன்னு நாங்கள் ஒரு ஜோசியம் பார்த்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வாய் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய காசு கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இன்னொரு சிலர் போயிட்டு அதுக்கு மேலே போய் எங்களுக்கு குலதெய்வத்தோட சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா ஒழுங்காக சரிவர நாங்கள் குலதெய்வத்தை வணங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பதிவில் இருக்குது என்னென்னா இதுக்கு முக்கியமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து முக்கியமாக கடைப்பிடிக்க வேட்டிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த குடும்ப தலைவி சப்போஸ் குடும்ப தலைவியால் முடியாது உடம்பு சரியில்லை இல்லை நான் தான்மா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்கள் நினைத்தீர்களா ஆண்களும் இருக்கலாம் தலைவர்களும் குடும்பத் தலைவர்களும் இந்த இந்த விரதத்தை நீங்கள் இருந்து விரதம்னு சொல்ல முடியாது இது ஒரு வழிபாடு இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நான் இதை மூணு இல்லைங்களா அந்த மூணுத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூறு மில்லி வந்து நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க நூறு மில்லி வந்து நெய் வாங்கிக்கோங்க நூறு மில்லி வந்து இழுப்பை எண்ணெய்ன்னு கேளுங்க இழுப்பை எண்ணெய் கொடுப்பாங்க இது மூணுத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வேணும்னா தாமரை தாமரை தண்டு தெரின்னு சொல்லி கேளுங்க கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் ஒரு 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 திரி அளவு கொடுப்பாங்க நல்லா பஞ்சாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பத்தாது ஏன்னால் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்யணும் இந்த பூஜையை இதை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வத்தை காட்டி கொடுத்து விடும் இந்த சாபம் நிவர்த்தி ஆகிடும் இந்த வாய் கட்டி இருக்கிறது விடும் அந்த மாதிரி ஓன ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விழா இது அது அருமையான ஒரு வழிபாடு இது ஓகேங்களா இப்போ வந்து இது நீங்கள் என்னைக்கெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு நாள் குலதெய்வத்துக்கு நல்ல ஒரு நாள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் திங்கக்கிழமையே இதெல்லாம் நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கணும் ஐம்பது மில்லி ஊட்டுற அளவுக்கு ஒரு அகல் விளக்கு ஒழுவாத அகல் விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல அகல் விளக்கா கேளுங்க எங்களுக்கு வந்து ஒழுவக்கூடாதுமா நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஐம்பது மில்லி இது மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயும்போதே நீங்கள் வாங்கும் பொழுதே நூறு மில்லி இலுப்பை எண்ணெய் நூறு மில்லி நெய் நூறு மில்லி நல்லெண்ணெய் மூணுத்தையும் ஒன்றா வாங்கிக்கோங்க இதான் உங்களுக்கு அளவு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஏற்ற போகிறோம் இந்த தீபத்தை இந்த தீபத்தை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா காலையில் நால் ஆறு எப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும் இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா அவங்கள இஷ்டம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க இல்லை நான் வெள்ளிக்கிழமல ஆரம்பிக்கிறீங்களா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க அந்த ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் முக்கியமாக அவர் மெயினாக முக்கியமாக மஞ்சள் பிள்ளையார் வேணும் வேறு எதுவும் முக்கியமாக தேவை கிடையாது மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெற்றிலை மேலே வச்சு இல்லை மாங்கொத்து கொஞ்சம் கூட அது மேலே வைக்கலாம் பூ வச்சு ஒரு சந்தனம் ஒரு பொட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மஞ்சள் பிள்ளையார் விரிசல் விட்டுட்டாருன்னா வேறு பிள்ளையார் பிடிச்சிக்கலாம் அந்த தண்ணியை க அந்த மஞ்சள் அந்த மஞ்சளை எடுத்து நம்ம திரும்பியும் கரைச்சி மஞ்சள் குங்கும் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் கதவுக்கெலாம் மஞ்சள் குங்கும் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிலை கதவுளுக்கெலாம் அந்த பிள்ளையாரை வந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த பிள்ளையாரை நீங்கள் அந்த இடத்துலேயே இருக்கணும் பூஜை அறையிலே அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் விளக்கில் வந்து இந்த மூணு எண்ணெயும் கலந்த தீபம் எண்ணெயை ஊற்றி ரெண்டு பஞ்சுத்திரி ஒரு ஒரு தாமரத்தண்டு திரி ஒரே ஒரு இழை எடுத்துக்கினா கூட போதும் ஏன்னா அவ்வளோ திரி காசு போட்டு நம்மளால் வாங்க முடியாதுன்றதுனால கொஞ்சமாக கூட நீங்கள் வாங்கிக்கனால் போதும் ரெண்டு பஞ்சித்திரி கூட இந்த ஒரு திரியை போட்டு மோ மூணு திரியாக ஆக்கிக்கோங்க மூணு திரியும் கணக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றிடுங்க காலையில் எந்த நாலரை ஆறுக்குள்ளே குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டுருந்தா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சுத்த நீங்கள் நீங்க அந்த தீப் இந்த 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 இதை ஆரம்பிக்கணும் நீங்கள். இந்த நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிட்ணுனா சாப்பிடக்கூடாது இது ஒரு தவம் மாதிரி நீங்கள் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இருந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியணும் ஏன்னா என்ன தான் நீங்கள் சாமி அக்கம் பக்கம் இருக்கிற சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் நான் எல்லா சாமியும் தான் சொல்கிறேன் முருகர் விநாயகர் லக்ஷ்மி தேவி யாரை கும்பிட்டாலும் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குலதெய்வ குலத்தை காக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் குலதெய்வம் நமக்கு அருள் புரியணும் அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு தானே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை போய் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு பொங்கல் அவங்களுக்கு தான் நம்ம வைக்கிறோம் அதனால் இது தெரியறதுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தவம் மாதிரி உட்காரணும் அந்த பெண்கள் வீட்டு தலைவிகள் செஞ்சால் ரொம்ப நன்மை இப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் குல தேவாய நமக ஓம் குல தேவாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு நூற்றி எட்டு முறை வந்தாலும் சரி ஒரு நூற்றி எட்டு கல்லை எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் ஒரு கணக்கு வேணும் இல்லைங்களா நூற்றி எட்டு மணி இல்லை நூற்றி எட்டு தாமரமணி இருக்கா நூற்றி எட்டு தாமரமணி இதை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஓம் குலதெய்வ தேவாய நமக குலதெய்வ தேவாய நமகன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க ஆனால் இது ஒரு தவம் மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் குலதெய்வம் ஓடி வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க இப்போ இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து எடுத்து நீங்கள் கரைச்சி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த எண்ணெய் தீபம் ஏற்றுறது வந்து அப் எப்பவுமே இந்த தீபம் ஏற்றலாம் நீங்கள் இந்த கா அப்புறம் இந்த இது வந்து நான் சொல்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய் கட்டுறதுக்கு சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த குலதெய்வம் இந்த வழிபாடு சொல்கிறேன் பிற்பாடு கூட நீங்கள் இதே மாதிரி இழுப்ப மட்டும் ஊற்றி கூட ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் குலதெய்வம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க நிச்சயமாக வரம் கொடுப்பாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இது செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே வரம் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பழிக்கக்கூடிய வரம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விவர்ஸ் வைக்கிறோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருவீங்க அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்